स्वेच्छा केसरिणः स्वच्छस्वच्छाय आयासित इन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः प्रपन्नार्तिच्छिदो नखाः பிரதானே அந்ரார்த்தேவ வந்து இதுக்கு தான் வந்து ஒரு பார்த்தோம் சோ அதுல வந்து பிரதானே அந்நத்திர வாக்கியார்த்தே எத்த அங்கம் து ரசையா தஸ்மின் அலங்காரோ ரசாதிரிதி மேமதிஹின்னு டூ அஞ்சாவது காரிக்க அந்த அஞ்சாவது காரிக்கையினுடைய ஒரு அஹ் இதுலதான் ரசவது அலங்காரத்துக்கும் ரசத்வனிக்கும் உண்டான வித்தியாசத்தை பார்த்தோம் அதுல ஒரு பூர்வபக்ஷி கேள்விகள் இருக்கலாம் ஏன்னா ஒரு கட்சி என்னன்னா சேத்தன வஸ்து இருக்கிறதுக்கு வந்து எங்க வந்து சேத்தன வஸ்து விஷயமா இருக்கோ அங்கதான் நம்ம வந்து ரசவத ரசவதாரம்ங்கிறதையே சொல்ல முடியும் சேத்தன வஸ்து இல்லாத அச்சேத்தன வஸ்துனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா உயிரினங்கள் உயிர் இல்லாத ஒரு வஸ்துக்களை பத்தி நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஒரு நதி மலை கொடி செடி இதை பத்தி டிஸ்கிரைப் பண்றச்சே அந்த இடத்துல வந்து நமக்கு ரசவத அலங்காரமே கிடையாது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு அந்த மாதிரி பட்சத்துல என்ன ஆயிடும்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸே இருக்காது அப்புறம் ரசவது அப்படியே அச்சேதனத்தை நீங்க ஒத்துக்க மாட்டேன்னா அச்சேதன வஸ்து விற்த்தாந்தத்துக்கு மேல சேதன வஸ்துனுடைய ஒரு விவகாரத்தை ஆரோபம் பண்ணி நம்மளால அத வந்து ரசவதலங்காரமா அலங்காரமா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொன்னுமே ஈவன் இஃப் இட் இஸ் வெறும் மரம் செடி கொடி டிஸ்கிரிப்ஷனா இருந்தா கூட அந்த தக போய் நமக்கு வந்து அது உத்தீபன விபாவமா ஆயிடுறது ஒரு மரத்தை வர்ணீகர்ச்சையோ இல்ல ஒரு செடியை வர்ணீகர்ச்சையோ நதியினுடைய ஒரு போக்க வர்ணீகர்ச்சையோ அது அப்படியே உத்தீபன விபாவமா ஆயிடுறது நமக்கு லலித லவங்க லதா பரிசீலனும் அவர் வந்து ஜெயதேவர் வந்து இருக்கிற அந்த காட்டை வர்ணிக்கிறச்சு அது பூரா நமக்கு வந்து உத்திபனமா ஆயிடுச்சு அதனால சேத்தன வஸ்து விஷயத்துலதான் ரசவதலங்காரம் அஜேதன வஸ்து விஷயத்துல ரசவதலங்காரம் கிடையாதுங்கிற பட்சம் அதை வந்து இங்க ரெஃப்யூட் பண்றாரு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணத்தை கொடுத்து சொல்ல போறார் நமக்கு எதி தூ சேத்தனா வாக்கியார்த்தி பாவஹா ரசாதி அலங்காரசிய விஷயா இது உச்சதே இது உச்சத்தேன்னு வந்து பூர்வபட்சம் அங்க ஒருவேளை சேத்தன வஸ்துக்கள் தான் அவைகளினுடைய வாக்கியார்த்தி பாவகா அப்படின்னா அவைகளினுடைய பிராதான்யம் முக்கியத்துவம் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கற இடத்துலதான் ரசவத அலங்காரம் அப்படின்னு நம்ம சொன்னோமே ஆனால் தர்கி

புனா சேத்தன வஸ்து விற்தாந்த யோஜனையா ஒரு உயிரினத்தினுடைய ஒரு 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 கதை ஒரு போக்கு அதை கொண்டு வந்து இங்கே ஆரோப்பம் பண்றோம் அதை கொண்டு வந்து ஜோடிச்சுடுறோம் அந்த ஜோடிக்கிறதுனால யதாகதஞ்சு பவிதவியம் எப்படியாவது கொண்டு வந்து சேத்தன வஸ்து விற்த்தாந்தத்தை ஜோடிச்சுடணும் அத சத்தியம் அப்படி தஸ்யாம் தஸ்யாம்னா எத்திர அச்சேதனானாம் வாக்கியார்த்தி பாவ சோ எங்க நமக்கு வந்து வந்து அந்த ஒரு இல்ல எந்த இடத்துல நீங்க வந்து சேத்தன வஸ்து விற்த்தாந்த யோஜனா இருந்தா கூட அச்சேதன வஸ்து வந்து வாக்கியார்த்தி பாவம் இருக்கோ அங்க வந்து ரசவதலங்காரம் கிடையாதுன்னு நான் மறுபடியும் ஆர்கியூ பண்ணானே ஆனால் அதுதான் அந்த அத சத்தியாமபி தஸ்யாமங்கிறது ரெண்டாவது பூர்வபக்ஷி அவர் பூர்வபக்ஷியினுடைய இரண்டாவது கேள்வின்னு வச்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் கேள்வி சேதன வஸ்து எங்க பிரதானமா இருக்கோ அங்கதான் ரசவத அலங்காரம் இருக்க முடியும் அப்படின்னு முதல் கேள்வி அப்போ வந்து அதுக்கு பதில என்ன சொல்றார் இல்ல அப்போ உபமாக்கெல்லாம் இடமே இல்லாத போயிடும்பா அச்சேதன வஸ்துனுடைய விற்த்தாந்தத்துல சேத்தன வஸ்துவ நான் ஆரோபம் பண்ணி சொல்லிடுறேன் எப்படியாவது ஜோடிச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு சித்தாந்தி சொல்றார் அதுக்கு பதில் திருப்பியும் ரெண்டாவது கேள்வி கேட்கறது அத சத்தியம் தசியாம் அப்படியே நீ சேத்தன ஜோடிச்சேன்னா கூட சேத்தேன்னா கூட எங்க அச்சேதனானாம் வாக்கியார்த்தி பாவகா எங்க சேத்தனம் இல்லாத மரஞ்செடி மரஞ்செடிகொடிக்கு வந்து பிரதானத்துவம் கொடுக்கிறோமோ அந்த இடத்துல அசௌரச அலங்காரசிய விஷய அது ரச அலங்காரத்தின விஷயம் கிடையாது அப்படின்னு ஒருவேளை ஏன் காவிய அதுக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்கிரைபிங் மனுஷன டிஸ்கிரைப் பண்றதை விட வந்து நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் சம்பு ராமாயணத்தை எடுத்தோம்னா அவ்வளவு ஒரு நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த அஞ்சாவதுல சுந்தர காண்டத்தை பார்த்தோம்னா வால்மீகி வந்து எழுதுறார் 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 வந்து பம்பா சரச பத்தி டிஸ்கிரைப் பண்றார் அந்த பம்பா சரசனுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு ராமன் பிழிஞ்சு பிழிஞ்சு ஆடுறான் நமக்கு வந்து கரோனா ரசம் ஜாஸ்தி ஆறது அந்த இடத்துல அப்போ அங்க வந்து ரசமே இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியும் அதான் மஹதஹா காவிய பிரபந்தசிய ஒரு பெரிய காவியத்தினுடைய அந்த காவியம் எப்படி இருக்குன்னா ரச நிதான பூத்தஸ்ய ரசத்துக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு காவியம் அந்த காவியத்தை போய் நீரசம் அபிகிதம் அதுல வந்து ரசமே இல்லைன்னு சொல்ற மாதிரி வந்துருமே நமக்கு ஒரு ஸ்டான்ஸ் அப்படின்னு சித்தாந்தி இங்க பதில் சொல்றார் ஏன்னா யதா இப்ப இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம் தரங்க ரசனா விகர்ஷந்தி பேனம் வசனமிவ சம்பிரம்ப சிதிலம் யாதி அபிசந்தாய அதாவது ஒரு பெண்ணு நாயகன் நாயிகாவ பார்த்து வர்ணிக்கிறான் சில பேர் இது வந்து விக்கிரமௌயத்துல இருக்குங்கிறா விக்கிரமன் அதாவது இப்ப திருப்பி திருப்பி புரூரவஸ் புரூரவஸ் வந்து ஊர்வசிய காணோன்னு சொல்லி ஊர்வசி கோச்சுண்டு முகத்தத்திற்கு அந்த பக்கம் போயிட்டா ஆனா இவனுக்கு வந்து ஒரு உண்மத்த ஸ்டேஜ்ல இருக்கிறச்சு அந்த நதிய பாத்துட்டு அந்த 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 ஊர்வசி தான் இங்க நதி ரூபமா மாறி இருக்கா அப்படின்னு சொல்லப்படுறான் இந்த இடத்துல நதியனுடைய வர்ணனை நதியை எப்படி அவன் பாக்குறான்னா அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தாபம் அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த விரகதாபத்தினால தரங்க ப்ரூபங்காக அந்த தரங்கங்கள் அந்த நதியில இருக்கக்கூடிய வீச்சி அலைகள் தரங்கம் அந்த அலைகளை வந்து

ஸ்ரேணி ரசனா அங்க அப்படியே அந்த பறவைகள்லாம் வந்து கூச்சலிடுறது சோ ஒரு அஜிடேஷனோட இருக்கு இந்த பறவைகள் எல்லாம் பறவையினுடைய ஸ்ரேணி வரிசை சோ அப்படியே கலக்கமுற்ற பறவைகளின் வரிசையானது தான் ரசனா அதுதான் அவளை இடுப்புல கட்டிக்கிற ஒட்டியானம் அந்த இடுப்புல போட்டுக்கிற அந்த ஹிப் செயின் வந்து ஒரு சத்தம் போட்டுட்டே இருக்கும் நகர் அந்த மாதிரி இங்க வந்து நதிக்கு எது ரசனா எது வந்து அந்த இடுப்பு ஒட்டியான மாதிரி இருக்குன்னா பறவையினுடைய ஒரு வரிசை அந்த பறவையும் கூச்சலிட்டு இருக்கு அப்புறம் வஸ்திரம் இருக்கு கோவத்துல ஒருத்தி நடந்து போனான்னா அந்த வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவாளோ இல்லையோ அப்படி இழுத்துட்டு போவா அது வஸ்திரம் அவன் புடிச்சுட்டு இருக்கான்னா ஒருவேளை வஸ்திரத்தை போறானோன்னு விட்டு சொல்லி சொருகிண்டு இப்படி போவா அதுக்கு வந்து சிதிலம் வசனம் இவ பேனம் பரபரப்போட போகறிச்சு அந்த புடவை நழுகிறதோ இல்ல இதுவோ அத வந்து பிடிச்சு இழுத்துண்டு வேகத்தோட போவா பெண்ணு சோ சம்ரம்ப சிதிலம் பரபரப்புனால சிதிலம் லூஸா இருக்கு அவிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வசனம் வஸ்திரத்தை விகர்ஷந்தி இழுத்துக்கொண்டு செல்கிறாள் அந்த நாயிகா இங்க எப்படி இந்த நதியினுடைய ஓட்டத்துல இந்த அங்கங்க வந்து அந்த நொறை என்ன ஆகும்னா இது பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு நொறை பாக்குறதுக்கு மேல வந்து ஆடை மாதிரி இருக்கு அந்த ஆடைய வந்து பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு நதி சம்ரம்ப சிதிலம் வேகத்தினால விலகி இருக்கக்கூடிய பேனம் நுறையை விகர்ஷந்தி பிடித்து இழுத்து கொண்டு செல்லுபவள் வசனமைவ விகர்ஷந்தி துணிய போல இழுத்துண்டு போற மாதிரி இருக்கா நதி ஏன்னா இந்த நுரை வந்து சில சமயம் ஓரத்துல போய் தங்கிக்கும் அது ஓரத்துல இருக்கறச்சே இதுல வந்து இந்த நதியில ஒரு கலக்கம் இருக்கிறச்சேதான் அது அது லூசன் ஆகி அந்த அதுல இருந்து அப்படி வரும் அதை பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அந்த ஃப்ளோ வரும்போது அது வந்து கபத்தை அப்படி அங்க இருந்து இழுத்துட்டு இழுத்துட்டு வரும் சோ சம்ரம்ப சிதிலம் பரபரப்புனால விலவலத்து போயிருக்கிற அல்லது லூஸா இருக்கிற வசனம் இவ ஒரு துணிய போல பேனம் நுரையை விகர்ஷந்தி இழுத்து கொண்டு செல்பவளான நதி யதா வித்தம் ஸ்கலிதம் அபிசந்தாய யாதி பகுஷா பல முறை அவன் என்ன பண்றான்னா அங்க வந்து நதி வந்து அங்கங்க வந்து கல்லு இருக்கும் அந்த கல்ல சுத்தி போகும் இல்லைன்னா அப்படி ஒரு குதி குதிச்சு தாண்டி போகும் ஸ்ட்ரெயிட்டா போகாதே நமக்கு நதி வந்து அஹ் அதுவும் இந்த கா இதுல பெங்களூர் பக்கம் எல்லாம் பார்த்தோம்னா அந்த காவேரி பக்கத்துல அங்க நிறைய மலையில இருந்து இறங்குறதோ இல்லையோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்கலிதம் நன்னா தெரியும் உங்களுக்கு நமக்கு இங்க வர்றச்சு தஞ்சாவூர் பக்கத்துல எல்லாம் பிளேன்ஸ் அதனால அப்படியே அகண்ட காவேரி ஓடும் அப்படிதான் இருக்கும் நமக்காவிற அங்க அந்த கொஞ்சம் அந்த பிரதேசத்துக்கு பக்கத்துல போய் நதியை பார்த்தோம்னா அது அங்கங்க அப்படி குதிக்கும் இறங்கும் போகும் சீரா போகாது அது அதனால அது எப்படி இங்க வந்து சொல்றாருன்னா யதா வித்தம் யதா காலில் அடிபட்டு தூ வச்சுக்கோங்க ஏ ஒரு கோவத்துல ஒரு பெண்ணு வந்து ஓடுறான்னா சீர பாஸ்ட் மாதிரி மாட்டாளே அங்கங்க வந்து இடிபடும் ஒரு கோவத்துல இங்க தடுக்கும் கீழே இருக்கிற ஒரு டேபிளை பார்க்க மாட்டா ஸ்டூல பார்க்க மாட்டா சேரை பார்க்க மாட்டா அப்படின்னு தடுக்கி 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 பலமுறை போவா யதா வித்தம் அடிபட்டது போல் பகுஷா முறை ஸ்கலிதம் அபிசந்தாய யாதி ஸ்கலிதம் தடங்கல்களை அவிசந்தாய அபிசந்தாய காண்பித்துக்கொண்டு யாத்தி செல்கிறாள் அடிக்கப்பட்டது போ அதாவது இது பண்ணவ போல அசகனா பொறுக்க முடியாதவளான இந்த நாயிகாவானவள் இந்த நதி ரூபேனா பரிணதா நதி ரூபமாக அவ இப்போ மாறி வந்திருக்கா உம் சோ ஆவித்தம் அப்படிங்கிறச்சு அஹ் ஆஹ் அடிபட்டாவது போல ஆமா ஒரு இப்ப இது தான் அதாவது முள்ளு குத்திருத்தும் வச்சுக்கோங்களேன் ஆவித்தம்னா முள்ளு குத்திருத்தும் முள்ளு குத்தி எடுத்துன்னா எப்படி பொறுத்துக்க முடியாத அவ வந்து ஒரு கோபத்தோட இழுத்துண்டு பண்ணுவோளோ புருவத்தை நாயிகா பொறுத்துக்க முடியாத அந்த கோபத்துடன் இருக்கக்கூடிய நாயிக்கா நதி ரூபேன பரிணத்தா இது மன்னே அவ இந்த உருவமாக வந்துட்டா போல இருக்கு அப்படிங்கிற சோ எல்லா இங்க பூரா வந்து நமக்கு அஹ் ரூபக அஹ் விசேஷனம் ரூபகசமா இது இருக்கு ரூபக அலங்காரம் இருக்கு எல்லாமே தரங்காக ஏவ ப்ரூபங்காக குபித்த விககேனையாக ஏவரசனா இந்த பேனம் வசனம் இவங்கிற இடத்துல வந்து உபமா இருக்கு மற்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இதுதான் நதி அப்படிங்கறோம் அப்படிங்கிறோம் அது முக்கியம் இல்ல நமக்கு வேணுங்கிறது எதுக்கு இதுன்னா அச்சேத்தன வஸ்துவான ஒரு நதிய பத்தி வர்ணி வர்ணனை இருந்தா கூட ஒரு கோபம் கோபமுடையவள்னுடைய ஒரு சரித்திரத்தை இங்க ஆரோப்பம் பண்றோம் ஆரோபம் பண்றதுனால சரசமா இருக்கு ரசமா இருக்கு ஆனா இதனுடைய வாக்கியார்த்தி பாவம் என்ன நதி வர்ணனை தான் உங்களுக்கு வந்து பிரதானம் நதி வர்ணனை பிரதானமா இருந்ததுன்னா இது வந்து அச்சேதன வஸ்துனுடைய வர்ணனை அதனால இது வந்து நீரசம் அப்படின்னு ஒதுக்குற மாதிரி ஆயிடும் இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகத்தை அதுக்கே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு முதல்ல வந்து அந்த ஈர்ஷியா விப்ரலம்பம் அந்த கோவத்துக்காக சொன்னா மாணவதிங்கிறதுக்கு அதே மாதிரி இங்கேயும் தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒரு இது உம் தன்வி மேக ஜலார ஒரு கொடிய வர்ணிக்க போற முதல்ல வந்து நதிய வர்ணிச்சர் இப்போ கொடியை வர்ணிக்க போற தன்வி மேக ஜலார்திர பல்லவத்தயா தௌதாதர் ஏவா ஸ்ருபிகி

ஆனா கலக குபிதா ஒரு கலகத்தினால கோபமடைந்த ஒரு பெண்ணு அதே சமயத்துல அந்த கோபம் கொஞ்சம் இறங்குறச்சு துக்கமும் தாழல்ல அவளுக்கு ஜென்ரலி வந்து ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த சண்டை இருக்கிறதுச்சு பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கிறது அவளுக்கு உடனே ஐயோ கோச்சுட்டோமேனு ஒரு அழுகையும் கூட சேர்ந்து வரும் அந்த மாதிரி ஒரு பெண்ணை டிஸ்கிரைப் பண்றாரு பெண்ணுக்கும் போகிறது கொடிக்கும் போகும் மெலிந்து அப்படியே கொடி போல இருக்கிறதுங்கிறச்ச தன்வி மெலிந்து இருக்கக்கூடியவள் அந்த கொடியினுடைய இலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா மேக ஜல ஆர்திர பல்லவதயா மேகத்திலிருந்து வரக்கூடிய ஜல பிந்துக்கள் அதனால ஆர்திரம் ஈரமான பல்லவதையா இலைகள் தளிர்கள் கொண்டதுனால் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த பெண்ணுக்கு இப்போ அட்ரிபியூட் பண்றார் அஸ்ருபிகி தௌத அதரா கண்ல இருந்து ஜலம் ஒழிஞ்சுட்டே இருக்கு அதனால வந்து இந்த அதரம் ஒதடு வந்து அலம்பப்பட்ட மாதிரி இருக்கு ஏதோ இங்க ஒரு ஒரு துளி தண்ணி இந்த பக்கம் ஒரு துளி கண்ணீர் அப்படின்னு இல்ல அத்தனை அவ புழிய புழிய அழுது இருக்கா அவ போட்டு இருக்கிற சாயம் போயிடுத்து தௌத அதரா இவ உதட்டு வந்து ஒதடு வந்து அப்படியே அலம்பப்பட்ட உதடு போல இருக்கக்கூடியவள் அதுக்கப்புறம் ஸ்வகால விரகாத்து இப்ப கொடிக்கு போவோம் இந்த கொடியினுடைய ஒரு காலம் இப்போ விட்டது அதாவது ஸ்பிரிங் சீசன் இல்ல வசந்த ருத்து இல்லாத கிரீஷ்மத்து வருஷா ருத்துனுடைய ஆரம்பம்னு வச்சுக்கோங்க அப்போ புஷ்பங்கள் இல்ல புஷ்பங்கள் வந்து இது அந்த மாதிரி ஒரு சீசனல் கொடின்னு வச்சிருப்போம் சம்மர்ல மாத்திரம் நிறைய புஷ்பங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் மழை கொட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த எல்லாம் கொட்டி போயிடுறது அந்த அதனாலதான் இலையில வந்து ஜலங்கள் இருக்கு அப்போ கால விரகாது தன்னுடைய அந்த சமயம் போனதுனால விசிராந்த புஷ்ப உத்கமா புஷ்பங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கொடி பார்க்கறதுக்கு என்னுடைய நாயிகா ஆபரணை சூன்யா இவ வர்த்ததே விரகத்துல இருக்கிறச்சே யாருக்கும் போய் இந்த நெக்லஸ் போட்டுக்கிட்டோமா இந்த காதுல இந்த தோட்ட போட்டுக்கிட்டமானு பாக்க மாட்டான் அதனால ஆபரணை ஆபரணங்களே இல்லாமல் அலங்கார பொருள்கள் இல்லாமல் சூன்யா நாயிகா இவ ஏஷா லதா அஸ்தி சிந்தா மௌனம் இவ ஆஷ்ரிதா மது கிருதாம் புஷ்பங்கள் இல்லைன்னா உடனே தேனி வராது வண்டு வராது மது அந்த தேனிகள் அதனுடைய சப்தங்கள் இல்லாமல் இருக்கின்றது இந்த கொடி அப்ப யார போல இருக்குன்னா சிந்தா மௌனம் இவ ஆசிரிதா சிந்தா அப்படி ஒரு கவலை இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அவனோ தப்பு பண்ணிப்டான் இல்ல கலகமோ இங்க இந்த மாதிரி கலக சமயத்துல நம்ம விட்டு கொடுக்கறதா வேண்டாமா இல்ல அவன் இன்னும் பணியறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுமா வேண்டாமா இப்படின்னு கவலையுற்று அவ வந்து மௌனமா இருக்கலாம் ஒண்ணுமே பேசாத பேசாத இருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு கவலை யோசிச்சுட்டு இருக்கா சோ சிந்தா மௌனம் ஆசிரிதா இவ சா சண்டி அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னு சே இன்னும் இவக்கு பிரசாத இருக்காளேன்னு சொல்லிட்டு நாயகன் வந்து காலில் விழறான் பாத பதித்தம் காலில் விழுந்துட்டு அதாவது இது வந்து என்னன்னா காலில் விழுந்துட்டான் விழுந்தத அவ லட்சியம் பண்ணல லட்சியம் பண்ணாததுனால ஐயோ விட்டுட்டோமேன்னு ஒரு ரிக்ரெட்ல அழறான்னு இருக்கலாம் இந்த பெண்ணுக்கு இப்ப இது வரைக்கும் கொடியனுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆயிடுத்து கொடியனுடைய டிஸ்கிரிப்ஷன் அத பாக்குறச்சு இவன் நாயக்கனுக்கு எப்படி தோன்றதுன்னா முன்னாடி அவள வந்து சாந்த்வனப்படுத்துறதுக்காக நான் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணேன் பாத பதித்தம் மாம் அவதூய என்ன அப்படியே புறக்கணிச்சு டு அந்த பக்கம் திரும்பி போனா புறக்கணிச்சத வந்து ஜாத அனுதாபா இவ பச்சாத்தாபம் ஏற்பட்டா மாதிரி இருக்கா இந்த பெண் சண்டி ஆனா கோபத்துடன் கூடினவள் ஜாத அனுதாபா இவ அவன் சாந்தப்படுத்தே நம்ம சரின்னு ஒத்து இருக்கணுமோ என்னமோ இன்னைக்கு வராம போயிட்டான்னா நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு பஷாத்தாபத்தோட இருக்கிறவ போல அவ வந்து அழுதுன்னு இருக்கா ஆபரணங்களை போட்டுக்கல விரகத்துல இருக்கிறவ தானே ஆபரணத்தை போட்டுக்க மாட்டா கோபத்துல ஒரு ரிவெஞ்ச் ஆட்டிடியூட்ல இருந்தான்னா அவன் எல்லாம் போட்டுன்னு ஜம்முன்னு இருக்கோளே நீ இல்லாத நான் எவ்வளவு நன்னா இருக்கேன் பாருன்னு காமிப்போலே அப்படி இல்லைங்க கண்ணுல இருந்து ஜலம் வந்துட்டே இருக்கு சோ இவனை விட்டு பிரிஞ்சதை வந்து அவ ரிக்ரெட் பண்றாங்கிறது தெரியறது ஜாத அனுதாபா இவன் இல்லையா மௌனம் ஆசிரித்தாங்கிறச்சே கோபமா எது ஆஹ் சண்டீன கோபம் ஆமா ஓ சண்டகான கோபம் சண்டீன கோபம் கொண்டவள் கோபம் சண்டி அப்படின்னு பாரு காளிதாசன் அம்பாள் வந்து பிரத்யக்ஷமாச்சு சரஸ்வதி பிரத்யமா ஆகிடுச்சு கவிர்தண்டி கவித்தண்டி பவபூதிஸ்து தண்டி பவபூதி காளிதாசன் இவன் மூணு பேரையும் கம்பேர் பண்றது சரஸ்வதி வந்து சொல்றாளாம் கவிர்தண்டி கவிர்தண்டி கவி தண்டி வந்து கவி பவபூதிஸ்து பண்டிதா பவபூதி வந்து பண்டிதன் அப்படி இன்னும் பெசாதன் நின்னுடுறாளாம் ஒண்ணுமே சொல்லலையாம் அப்போ காளிதாசன் வந்து கேக்குற கோஹம் சண்டி அப்படிங்கிறார் என்ன நீ வந்து என் பேர்ல உனக்கு என்ன கோபமா என்ன இப்படி நான் யாரு அப்படின்னு கேக்குறாரு கோபம் நான் யாரு ஏ சண்டி அப்படின்னு அதுக்கு வந்து தொமைவாகம் 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 நசம்சயா இதுல என்ன சரி நான் தனியா வேற சொல்லணுமான்னு கேக்குறான் இதெல்லாம் வந்து கதைகள்

சார் இந்த இடத்துல வந்து லதா ஒரு கொடிய வர்ணிக்கிறர் நாயிகாவிட்டேந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய நாயகன் ஒரு கொடிய பார்த்து தன்வி ஜலார்திர பல்லவதையா தௌதாதராயுவா அஸ்ருபிகின் டு அந்த நாயிகாவினுடைய ஒரு விவகாரத்தை கலகத்தினால கோபத்துடன் கூடின விரகத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய நாயிகாவினுடைய விற்த்தாந்தத்தை ஆரோபம் பண்ணி இந்த இடத்துல ரசமான ஸ்லோகம் தானே இருந்தாலும் கான்டெக்ட நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது கொடி தான் அப்போ கொடிவர்ணனை இருக்கேன்னு சொல்லி இது வந்து ரசமே இல்லன்னு சொல்லி ஒதுக்க முடியாது இது ரசமான ஒரு ஸ்லோகம் தான் அப்படின்னு ரெண்டாவது உதாரணம் மூணாவது உதாரணம் இல்ல இது வந்து தன் இந்த வர்ணிக்கிற கொடிய வர்ணிக்கிறது வந்து இந்த நாயகா நாயகா வந்து வெங்கமா தான் தெரியுது இல்ல வெங்கமா இல்ல சா மாமா கிடையாதே ஆனா கொடி பாக்குறதுக்கு அவளுடைய ஒதடு அலம்பின ஒதடு மாதிரி இருக்கு கண்ணீர்னால அப்படின்னு புஷ்பமே இல்லாத இந்த கொடி அவ எப்படி ஆபரணங்கள் இல்லாத விரகத்துல இருப்பாளோ அது போல இருக்கு இந்த கொடி இந்த கொடியில வந்து வண்டுகளினுடைய சத்தமே இல்லாதது பாக்குறதுக்கு அவ மௌனமா இருக்கிற மாதிரி இருக்கு கடைசியில விழுந்தப்போவும் அவளுக்கு எப்படி வந்து என்ன ஒத்துக்கவும் முடியல அதே சமயத்துல அவளுக்கு வந்து அழுகையும் வந்தது எப்படி இருந்தாலோ அந்த பெண்ணு மாதிரி இந்த லதாவும் சண்டி ஒரு கோபத்தோட அப்படி அழுகையோட இருக்கிற மாதிரி இருக்கு சரியா

துவாரகையில இருக்கான் உத்தவரு போயி இந்த எல்லாம் எப்படி இருக்கா அப்படிங்கறத கேட்டுண்டு வா அப்படின்னுட்டு அனுப்புறாரு உத்தவர உத்தவர் போயிட்டு திரும்பி வர்றார் திரும்பி வந்த உடனே க்ஷேமம் விசாரிக்கிற விதமே எப்படி இருக்கா வாழலாம் அப்படின்னு கேக்குறதுக்கு பதில கண்ணன் கேக்குற விதமே எப்படின்னா அந்த தேஷாம் கோப வது விலாச சுகிருதாம் ராதா ரகசாட்சி

ராதா ரக நாம் ராதையுடன் ரகசியமாக இருந்ததுக்கு இருந்த ராதாவோட ரகசியமான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண சாட்சி அந்த சாட்சி என்ன அப்படின்னா கலிந்த சைல தனையா தீரே கலிந்த சைல தனையாங்கிறது யமுனா காலிந்தி யமுனா நதி கரையில இருக்கக்கூடிய லதா வேஷ்மனாம் கொடியினால் ஆன வீடுகள் இந்த ஒரு லதா குஞ்சம் பொதர்கள் இருக்குமோ இல்லையோ கொடி தானாவே வந்து அப்படியே ஒரு வீடு மாதிரி ஒரு ரூம் மாதிரி அது அதுக்கு வந்து லதா அந்த லதா வேஷ்மனாம் கஷேம அந்த கொடி பொதர் எல்லாம் வந்து சௌக்கியமா இருக்கான்னு கேட்டுக்கிறாங்க கோபிகைகளோ ராதையை பத்தியோ கேட்காத கோப வது விலாச சுகிருதாம் அவர்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு சுகிருத்து மாதிரி இருந்த அந்த பொதர் ரகசியத்துக்கு சாட்சியா இருந்த அந்த யமுனா தீரத்துல இருக்கக்கூடிய கொடிகள் அந்த கொடிகளுடைய வீடு இருக்கா ஏன்னா இன்னைக்கு அது எப்படி இருக்கும்னா அதுனா இப்பொழுது ஸ்மர தல்ப கல்பன மிருது சேத உபயோகே விச்சின்னே சதி அங்க அவளோட வந்து விளையாடுறதுக்கு உட்கார்றதுக்கு ஒரு கீழ வந்து ஒரு படுக்க போடணுங்கிறதுக்காக அந்த எல்லாம் தளிர்ற இருக்கோம் இல்லையோ தளிரா இருக்கக்கூடிய சின்ன இலைய வந்து பறிச்சு பறிச்சு அங்க வந்து கீழே போட்டு வச்சிருப்பா ஒரு கொடியில இருந்து பறிக்க பறிக்க அது புதுசா துளுத்துக்கும் மேல மேல தூளுத்துக்கும் அப்படியே விட்டோம்னா அது சரியா வராது சோ அதனால பறிச்சு பறிச்சு கீழே போடணும் இங்க இப்ப என்ன ஆயிடுத்து அந்த ஸ்மர தல்ப இருங்கோ ஸ்மர மன்மதனுடைய தல்ப படுக்கையை கல்பனை செய்வதற்கு மிருது மென்மையாக இருக்க வேண்டிய அந்த பல்லவங்கள் அதனுடைய சேதம் அதை உடைப்பதுங்கிறது விச்சின்னே சதி அது இல்ல இப்ப யாருமே அதை எடுத்து போடுறது கிடையாது ஏன்னா கண்ணன் இல்ல அங்க அந்த எல்லாமே வந்து விகலது துஷகா தளிர்ரா இருக்கிறச்சே அங்குரமா அதுக்கு வந்து நீல கலர் இருக்கும் பச்சையா இருக்காது நல்ல பச்சையா இருக்காது அதுல வந்து ஒரு ஒரு ப்ளூ கலர் ஒன்னு தட்டும் அந்த ப்ளூ கலர் விலகி எடுத்து நல்ல பச்சையா இருந்ததுன்னா அது முத்தினை இலைன்னு பேரு அதை யாரும் இப்ப எடுக்க போறது சோ விகலது நீலத்விஷகா பல்லவாக அந்த நீல கலர் போய் த்விட்டுன்னா காந்தின்னு அர்த்தம் விகலது சென்ற அதாவது போக்கடிக்கப்பட்ட நீல கல காந்தியை உடைய அந்த பல்லவங்கள் ஜரடி பவந்தி ஜானே நான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஜரடி பவந்தின்னா அப்படியே முத்தி போயிடுத்துன்னு நினைக்கிறேன் ரஃப்பா போயிடுத்துன்னு நினைக்கிறேன் யாருமே அதை வரிச்சு உபயோகப்படுத்துறது இல்ல அதனால அது மாட்டுக்கு அந்த கொடியிலேயே இருந்து காஞ்சு அது போயிடுத்துன்னு நினைக்கிறேன் அதனால அந்த லதா கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு க்ஷேமமா இருக்கா அப்படின்னு விசாரிக்க கண்ணன் இந்த இடத்துல எது முக்கியம்னா ஜட லதா வேஷ்மாங்கிறது தான் நமக்கு முக்கியமா போயிடுத்து அவர் கேக்குறது அவர் டிஸ்கிரைப் பண்றது எல்லாமே கோபிகைகளை டிஸ்கிரைப் பண்ணல ராதையை டிஸ்கிரைப் பண்ணல அந்த பல்லவங்களையும் அந்த லதா கிரகத்தையும் டிஸ்கிரைப் பண்றீங்க இது ஜடமான வஸ்து அச்சேதன வஸ்து அது பேர்ல நம்ம என்ன ஆரோபம் பண்றோம்னா சேதன வஸ்து விற்த்தாந்தத்தை எப்படி ஆரோபம் பண்றோம்னா இந்த கொடி தான் சாட்சியா இருந்தது இந்த கொடி தான் இருந்தது சோ நர்ம விளையாட்டுகளுக்கு காம விளையாட்டுகளுக்கு சச்சிவ ஒரு மந்திரி போல ஒரு தூதன போல இதுதான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து நர்ம சச்சிவாங்கிற ஒரு நம்ம வித்தாந்த பண்றோம் இதுக்கு வந்து போய் ரசம் இல்லைன்னு எப்படி நல்ல அழகான ஒருஷாம் கோபவது விலாச சுகிருதாம் ராதா ரகசாட்சி நாம் க்மம் பதிர சைல தனையா தீரே விச்சின்னே ஸ்மரதல்ப கல்ப மிருது இப்பொழுது என்ன எடுத்து தேஜானே ஜரடி பவந்தி விகலன் லதாவேஸ்மனே இத்தியவாத விஷயே இப்ப சங்கேபம் இது முடிக்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள்ல அச்சேதனானாம் வாக்கியார்த்தி பாவே அபி அச்சேதன வஸ்துக்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருந்த பொழுதிலும் ஒரு ஒரு அசையும் கதையை கொண்டு வந்து இங்க இப்ப இது கூட லட்சணால கூட ஆக்சுவலி நம்ம படிச்ச இல்லையோ அந்த உம் அஹ் பரார்த்தே எஃபீடாம் அனுபவத்தி அஹ் அந்த இக்ஷு தண்டம் கோயம் மறுபூமிகி மறுபூமியினுடைய ஒரு ஃபால்ட்டே தவிர ஒரு இக்ஷுதண்டத்தினுடைய ஃபால்ட் இல்லையா அந்த இடத்துல அந்த பரார்த்தே எஃப் பீடாம் அனுபவத்தீங்கிறோம் மர்த்தவனுக்காக எவன் ஒருவன் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறானோன்னுட்டு அந்த அங்க வந்து சேத்தன வஸ்துவனுடைய விற்தாந்தத்தை பண்றோம் இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறது சுங்காரத்தினுடைய ஒரு இதுவா இருக்கு மத்த ரசங்களுக்கும் அது உபயோகப்படும் தப்பு கிடையாது சோ அத அத எத்த சேத்தன வஸ்து விற்தாந்த யோஜனா அஸ்தி தத்திர ரசாதிர் அலங்கார எங்க வந்து சேத்தன வஸ்துவனுடைய ஒரு ஒரு ஜோடிச்சு சொல்றது இருக்கோ அங்க ரசவத அலங்காரம் இருக்கு தது சதி உபமாதய நிர்விஷய பிரவிரல விஷயாவா சியு எஸ்மாத் நாஸ்தியேவ அசௌ அச்சேதன வஸ்து விறத்தாந்த எத்த சேத்தன வஸ்து யோஜனா நாஸ்தி அந்த விபாவத்வேன சில பேர் என்ன ஃபீல் பண்றான்னா அலங்காரம் இருந்து அலங்காரங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸே கிடையாதுங்க ஒன்லி ஹாவ் டு அக்செப்ட் ரசவது அலங்காரம் விட் நாட் அக்செப்ட் உபமா எக்ஸட்ரா அப்படின்னுட்டு ஒரு கட்சி இருக்கு அப்போ தது ஏவம் சதி எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து அச்சேதன வஸ்து இருந்தா அந்த இடத்துலதான் உபமாவ சொல்லணும் எங்க வந்து சேத்தன வஸ்து உருத்தாந்த யோஜனா இருக்கோ அங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பிரிவினை பண்ணிட்டோம்னா அப்ப என்ன ஆயிடும் எல்லா அச்சேத்தன வஸ்துனுடைய ஒரு விவகாரத்திலையும் சேத்தன வஸ்து விவகாரத்தை சொல்றச்சே நமக்கு அப்புறம் உபமாவுக்கு ஸ்தலமே இல்லாத படும்

வஸ்து இருக்கு ஆனா அங்க சேத்தன வஸ்து ஆரோபம் இல்ல அப்படின்னு முடியாது ஏன்னா அந்ததகா விபாவத்துவேனு முடிக்கிறார் வெறும் மல வர்ணனையா இருந்தா கூட வெறும் காடு வர்ணனையா இருந்தா கூட ஏதோ ஒண்ணுத்துக்கு விபாவமா போய் முடிய போறது சிசுபாலன் இதுக்கு வந்து ராஜசூய யாகத்துக்கு கிருஷ்ணர் வந்து கிளம்புறார் வந்து இது அது கிளம்புறார் கலம்பே ஆர்மியோட போறார் போகறச்சே அங்க வந்து மலை வர்ணனை நதி வர்ணனை ஸ்திரீகள் வர்ணனை எல்லாம் இருக்கு இந்த ஸ்திரீகள் வர்ணனையாவது விட்டுருவோம் மலை வர்ணனை இருக்கு ரைவத்தக விட்டு அந்த மலையை பத்தி ஒரு பதினஞ்சு ஸ்லோகம் இருக்கு இந்த இடத்துல அந்த வர்ணனையில பார்த்தோம்னா அதை எல்லாத்தையுமே ஒரு விபாவமா எடுத்துண்டு கிருஷ்ணன் அவனுடைய கிருஷ்ணன் வந்து சக்கரத்தை இவனை போறான் அப்படிங்கறதுக்கு விபாவமாக வீரரசத்துக்கு ஒரு விபாவமாக வரலாம் சோ அந்ததக எந்த ஒரு அச்சேதன வஸ்து விற்த்தாந்தமா இருந்தாலும் அது வந்து விபாவமா கொண்டு போய் அந்த ரசத்துக்கு பொலிவை கொடுக்க கூடியதாக ஆயிடுறது தஸ்மாத் அங்கத்வேனச்ச ரசாதினா அலங்காரதா எஃப் புனரங்கி ரசோபாவோ வா சர்வாகாரம் அலங்காரிய ஆத்மா சோ எந்த எங்க நம்ம வந்து விசாரிக்கலாம்னா இது சேதன வஸ்துவா அச்சேதன வஸ்துவாங்கற பிரச்சனையே நமக்கு இப்ப தேவையில்ல அவ மொத்தம் ரசம்ங்கிறது அலங்காரமா இருக்கா அலங்காரியமா இருக்காங்கிறது பிரிச்சு புரிஞ்சுக்கணும் ரசம் வந்து எங்க அலங்காரமா இருக்கும்னா அங்கத்துவேன எதி அது இன்னொரு ஒரு விஷயத்துக்கு வஸ்துத்வனிக்கோ இல்ல வேற ஒரு பாவத்துக்கோ இல்ல ஒரு பிரசம்சாக்கோ இது அங்கமா போயிடுத்துனால் அப்போ அதுக்கு வந்து ரச அலங்கார ரசவதாரகான்னு சொல்லிடுறோம் புனர் அங்கி ரசகா பாவகாவா எங்க நமக்கு விபாவங்கள் அனுபவங்கள்னால அதை டிஸ்கிரைப் பண்றச்சே நமக்கு சுங்கார ரசத்தினுடைய ஒரு அனுபூதி ஏற்படுறதோ அல்லது ஒரு பாவத்தினுடைய அனுபூதி ஏற்படுறதோ அது அங்கி பிரதானமாக விளங்குகிறதோ அது சர்வாகாரம் அலங்காரியகா எல்லா விதத்திலையும் அதுதான் அலங்கரிக்கப்படும் பொருளா நிக்கிறது எது அந்த அங்கி பிரதானமா இருக்கக்கூடிய ரசம் அததான் ஆத்மா மத அததான் நம்ம வந்து துவனிக்கு ஆத்மானு சொல்றோம் சரியா அடுத்தது வந்து ஒரு ஒரு பெரிய டாபிக் குண அலங்கார அதாவது குணங்கள் அலங்காரம் இவைகளுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்ல போறார் இந்த ஆறாவது ஜஸ்ட் அதுக்கு ஜன் இந்த ஆறாவது காரிக்கை மாத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீடெயில்டா அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் தம்மர்த்தம் அவலம்பந்தே ஏ அங்கினம் தே குணாகா ஸ்மிருதாக அங்காஸ்ரிதாக தூ அலங்காராஹா மந்தவியாக கடகாதிவது அலங்காரம்னா என்ன குணம்னா என்ன ரெண்டுத்துக்கும் என்ன பொசிஷன் காவியத்துக்கு ஆத்மா துவனின்னு சொல்லிட்டோம்னா அதுதான் ரசம்னு சொன்னோம்னா இப்போ இந்த ரசங்கள் இருக்கும் பொழுது ஒரு காவியத்துல மத்த ஆலங்காரிகால் எல்லாம் எத்தனையோ குணங்களை சொல்லியிருக்கா

ஒவ்வொருத்தருனுடைய கட்சியை பொறுத்து ஆனா இந்த குணங்கள் என்ன தம் அர்த்தம் முன்னாடியில இருந்து அந்த ரசம் அதாவது அந்த காவியத்துக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய ரசத்தை ரசத்வனியை அண்டி அவலம்பந்தே அத அதை வந்து பிடிச்சுண்டு இருக்கோ எவைகள்லாம் அங்கினம் அர்த்தம் ஏ அவலம்பந்தே எந்த பிரதானமான அர்த்தம் அதாவது ரசத்வனியை அண்டு இருக்கின்றனவோ தேயேவ குணாஹா இது ஸ்மிருதாக அவைகள் தான் குணம்னு சொல்றோம் இப்ப சௌரியாதி குணங்களை வந்து கத்தி எடுத்துட்டு தூக்கி களத்துல இறங்குறவன் தான் வந்து சௌரிய குணம் படைஞ்சவன்னு கிடையாது பேனாவை தூக்கி எழுதுறவனும் சௌரிய குணம் படைச்சவன் தான் பென் இஸ் மைட்டியர் தென் சோடும்பா அது மாதிரி சௌரியம்ங்கிறது கத்திய தூக்கி நிக்கிறவனுக்கு தான் சௌரியம்ங்கிறது கிடையாது அது ஆத்ம குணம் ஆத்மாவை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு குணம் அதனால குணங்கள் எப் சொன்னோம்னா இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒரு சுகுமாரதா மென்மைங்கிறது ஒருத்தனுக்கு இருக்குன்னா நாட் இது உடம்பு வந்து அப்படியே வந்து ஸ்கின் மென்மைங்கிறது கிடையாது அது சரீரம் ஒரு ஒரு மென்மையா தன்மையான பர்சன்ங்கிறோம் தன்மையான பர்சன்னா அவளுடைய எண்ணங்கள் மென்மையா இருக்கும் அவ நினைக்கிறது அவ குணங்கள் மென்மையா இருக்கும் அதனால அவளுடைய மென்மையா இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த மென்மைங்கிறது இருந்தாதான் வெளியிலயும் அந்த மென்மைங்கிறது தெரியும் அது வந்து குண அதனால குணங்கள் வந்து அந்த ரசத்துக்கு ஒரு ஒரு எப்பொழுதுமே ரசத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியவைகள் தான் குணங்கள் அது சௌரியாதிபத்து சௌரியம் மாதிரி இருக்கும் வாச்சிய வாச்சக லக்ஷணானி அங்கா அங்காசிரித்தாக து அலங்காராக மந்தவியாக கட்டகாதிவது சில பேர் வந்து ஸ்டாண்ட் மாதிரி போட்டு இருப்பா சில பேர் வந்து ஒண்ணுமே இல்லாத கூட அப்படியே ஒரு பொலிவோட இருப்பான் இந்த வெளியில இருக்கக்கூடிய அலங்காரங்கள் வலைகளை தான் உங்களுக்கு வந்து சப்தத்தையும் அர்த்தத்தையும் ஆசிரியத்து இருக்கக்கூடியது அது அங்கங்களை ஆசிரயித்து இருக்கக்கூடியது சோ அலங்காரா அங்கங்களை ஆசிரிச்சு இருக்கக்கூடியதுதான் அலங்காரங்கள் அவைகள் என்னன்னா கடகாதிவது மந்தவியாக கையில போட்டுக்கிற வளையல் வங்கி இது போல நம்ம நினைச்சுக்கணும் அதையேதான் கீழே வந்து சொல்றார் ஏ தம் அர்த்தம் ரசாதி லக்ஷணம் அங்கினம் சந்ததம் அவலம்பந்தே எவைகள் எப்பொழுதுமே அந்த ரசமாக இருக்கக்கூடிய பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தையே அண்டி இருக்க இருக்கின்றனவோ தே குணாகா அந்த குணங்கள் சௌரியாதிபது இருக்கு வாச்சிய வாச்சக லக்ஷணானி அங்கானி வாட்சியங்கரிச்சே வாச்சியார்த்தம் வாச்சகங்கரிச்சே ஷப்தகா சோ சப்தார்த்த ரூபம் காவியம் அந்த சப்தத்துக்கு ஒரு அணிகலனோ அல்லது அர்த்தத்துக்கு ஒரு அணிகலனோ அந்த சப்தத்தையும் அர்த்தத்தையும் ஆசிரிச்சு இருக்கக்கூடியது அலங்காராக இவைகள்லாம் உபம் சோ அனுப்ராசங்கள்ங்கிறது சப்தாஸ்ரதா உபமாதிகள் வந்து உங்களுக்கு அர்த்தாஸ்ரதா அலங்காராக இதெல்லாம் வந்து இட் டசன்ட் மேட்டர் ரசம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஸ்ருங்கார ரசமா இருக்கட்டும் பீபத் ரசமா இருக்கட்டும் உபமா அலங்காரம் ரெண்டுத்துக்கும் இருக்கும் இருக்கும்ார ரசத்துல தான் மாதுரியம் வரும் பீபத்ச ரசத்துல மாதுரியம் ஏற்படாது அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ ரசத்தை பேஸ் பண்ணி குணங்கள் இருக்கு ரசத்தை பேஸ் பண்ணி அலங்காரங்கள் இல்லை சப்தார்த்தத்தை பேஸ் பண்ணி தான் அலங்காரங்கள் இருக்கு ஸோ இதுதான் குணம் அண்ட் அலங்காரங்கள்னுடைய ஒரு பேதம் இதுக்கு மேல ஒரு ஒரு குணத்தையும் எப்படி இருக்கு எந்த ரசத்தோட எந்த குணம் அண்டி வருதுங்கிறது அப்புறம் பார்ப்போம் 对呀。Oh. Yeah.